தனது மனைவியுடன் கள்ளக்காதலில் இருக்கும் போலீஸ்காரர் ஒருவர் தன்னை கொலை செய்து விடுவதாக மிரட்டுவதாக ஒருவர் புகார் அளித்துள்ளார் சென்னையில் நடந்த இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன முழுமையாக பார்க்கலாம் சென்னை முத்தியால்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளரின் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் பெஞ்சமின் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு எதிரே கொரியர் கடை நடத்தி வருகிறார் ஜெயபிரகாஷ் இவரது மனைவி ரூபாவதியும் அந்த கடையில்தான் வேலை பார்த்து வருகிறார் ஜெயபிரகாஷுக்கும் அவரது மனைவிக்கும் பத்தொன்பது வயதில் மகன் இருக்கிறார் இந்நிலையில் கடையை கவனித்து வந்த ஜெயப்பிரகாஷின் மனைவிக்கும் கான்ஸ்டபிள் பெஞ்சமினுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதனையடுத்து இருவரும் அடிக்கடி அதே பகுதியில் உள்ள லாட்ஜ் ஒன்றில் அறையெடுத்து தங்கி உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதுகுறித்து எதுவும் தெரியாமல் ஜெயப்பிரகாஷ் இருந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஜூன் தேதி மனைவி வீட்டில் மயக்க நிலையில் இருந்துள்ளார் அவரை ஜெயபிரகாஷ் அனுமதித்துள்ளார் அப்போதுதான் தூக்க மாத்திரைகளை அளவுக்கு அதிகமாக ரூபாவதி சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தது தெரியவந்தது அடுத்து தனது மனைவியிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டுள்ளார் அப்போது அவர் காவல் ஆய்வாளரின் டிரைவர் கான்ஸ்டபிள் பெஞ்சமின் தன்னை பல முறை லாட்ஜுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்துவிட்டு அதனை புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மிரட்டி வருவதாகவும் இதுவரை தன்னிடமிருந்து மூன்று சவரன் நகை மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் வீட்டிலிருந்த சில எலக்ட்ரானிக் பொருட்களையும் மிரட்டி வாங்கியதாக தெரிவித்துள்ளார் இதையடுத்து பெஞ்சமின் மீது புகார் அளிக்க சென்றுள்ளார் ஜெயபிரகாசம் ஆனால் அவரை தடுத்த பெஞ்சமின் தன் மீது புகார் அளித்தால் கொலை செய்து விடுவதாகவும் ரூபாவின் ஆபாச புகைப்படங்களையும் உல்லாசமாக இருந்தபோது எடுத்த வீடியோவையும் சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் என்று மிரட்டியுள்ளார் இதனால் அதிர்ந்து போன ஜெயபிரகாசம் புகார் அளிக்காமல் இருந்துள்ளார் அப்போதுதான் திடீரென்று என்று தன் மனைவி மீது ஜெயபிரகாஷிற்கு சந்தேகம் எழுந்துள்ளது ரூபாவதியின் போனை ஆராய்ந்தபோது அதில் அவர் பெஞ்சமினுடன் பேசி வந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளது அதோடு பெஞ்சமினுடன் இணைந்துதான் தன் மனைவி தன்னை மிரட்டி லட்சக்கணக்கில் பணம் பறிக்க திட்டமிட்டதையும் கண்டுபிடித்துள்ளார் மனைவியும் பெஞ்சமினும் உல்லாசமாக இருந்தபோது எடுத்த வீடியோவையும் பார்த்து அதிர்ந்துள்ளார் ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாசத்திடம் பத்து லட்சம் ரூபாய் கேட்டு பெஞ்சமின் மிரட்டிய நிலையில் மனைவி போனில் இருந்த வீடியோ ஆதாரங்களை வைத்துக்கொண்டு போலீசில் புகார் அளிக்க சென்றுள்ளார் முதலில் புகார் அளிக்க முடியாதபடி பெஞ்சமின் தடுத்த நிலையில் ஒரு சிலரின் உதவியுடன் புகார் அளித்துள்ளார் இது ஒரு பக்கம் இருக்க தன்னை கணவர் குடித்துவிட்டு அடிப்பதாக ரூபாவதியும் புகார் அளிக்க முயன்றுள்ளார் ஆனால் புகாரில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருப்பதால் புகார் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது ரூபாவதி சொல்வது போல ஜெயபிரகாஷ் மனைவி அடித்தாரா அல்லது பெஞ்சமின் பணம் கேட்டு மிரட்டியது உண்மையா என்பது காவல்துறையின் விசாரணைக்கு பின்பே தெரியவரும்